நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஏகாம்பரமாகிய நானும் பெரியவரும் என்கின்ற நூலிலே இருந்து பல அரிய செய்திகளை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அந்த வகையில் நேற்று வரை சதாரா என்கின்ற இடத்திலே தோன்றின உத்தர சிதம்பரம் என்கின்ற ஊர் வரை நம்ம பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு சில இன்னமும் நுட்பமான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவருடைய வாழ்க்கையில் வந்து சிலருக்கு வினோதமான அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதில் தஞ்சாவூர் ரவி அப்படின்னு ஒருத்தர், இவருக்கு திடீர்னு வாழ்க்கை வெறுத்து போச்சு. சன்னியாசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவருக்கு வந்துவிட்டு, ரொம்ப சின்ன வயசு. இந்த வயசில் இப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா பல காரணங்கள். அதாவது நம்ம விரும்பினது கிடைக்காமல் போகும் பொழுது, அப்புறம் மனசுக்குள்ளே வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி நமக்கு கொஞ்சம் கூட பிரியமில்லாதவர்களே நிரம்பி இருக்கும் பொழுது, உடல் நலம் கெடும் பொழுது, மனநலம் கெடும் பொழுது, நிறைய காரணங்கள் நமக்கு திடீர்னு அப்போல்லாம் என்ன தோணுன்னா, என்னடா வாழ்க்கை, என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கண்டோம், பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு அக்கடானு கிருஷ்ணா ராமானு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் தோன்றும். இது வந்து எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒன்று, ரவிக்கும் அப்படி ஏற்பட்டது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நேராக தனக்கு ஏற்பட்டது வந்து ஒரு சின்ன ஒரு மனச்சலனம் சஞ்சலம் அப்படின்னு நினைக்கல, ரொம்ப தீவிரமாக அதை எடுத்துகிட்டு பெரியவர்கிட்ட போய், கண்ணீரோடு நின்று எனக்கு சன்னியாசி ஆகணுன்ற எண்ணம் வந்துடுத்து பெரியவா, அதனால் எனக்கு நீங்கள் வந்து எனக்கு சன்னியாசம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பெரியவர் அப்படியே உத்து பார்க்குறார். அவருக்கு தெரியாதா, சன்னியாசங்கிறது வந்து முதிர்ந்த நிலையில் வர வேண்டியது, ரொம்ப நல்ல முதிர்ந்த நிலையில் வரணும், அடுத்து வழி நடத்துவதற்கு தகுந்த குரு இருக்கணும். பெரியவருக்கு சின்ன இளம் வயசில் வந்தது, அது முதிர்ந்த நிலை கிடையாது. ஆனால் ஜாதகத்தில் சன்னியாசத்திற்குண்டான அம்சங்கள் இருந்தது. அடுத்து முதிர்ச்சி வந்துவிடும் என்பது குருவுக்கு தெரியும், யாருக்கு வரும் வராது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் அது அதாவது ஒன்று, எனக்கு ஒன்றுமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடாது, இல்லைனா அதை பற்றி எனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ரொம்ப மோசமான சூழல். இங்கே ரவி வந்து கேட்டது இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சமூக சலனங்களால். அதனால் பெரியவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, காசியில் நான் எதுக்கு உனக்கு தந்துண்டு, நீ காசிக்கு போ. காசியில் வந்து அனந்தானந்த சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு போய் நீ வந்து சேவை பண்ணு, கொஞ்ச நாள் சேவை பண்ணு, எடுத்த உடனே இதெல்லாம் கொடுத்துடக்கூடாது, சர்வீஸ் பண்ணு, உன்னை ஒரு சன்னியாசியாக நினச்சிண்டு நீ சர்வீஸ் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவியை வந்து காசியை நோக்கி அனுப்புகிறார். இவரும் பெரியவா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவி வேஷ்டி காவி ஜிப்பாலாம் போட்டுட்டு ஒரு ஜோல்னா போய் எடுத்துட்டு காசிக்கு போயிட்டார். போசி அங்கே அந்த அனந்தானந்த சுவாமி கூட இருந்துட்டு சேவை செய்கிறார். ஆனால் பாருங்க, ஒரு 6 மாதம் கூட ஆகலை, ஓடி வந்துடுறார். என்னடா காரணம், அவர் அங்கே இல்லை, தன்கிட்ட சன்னியாசம் கேட்டும் திரும்ப கேட்டும் வரல. ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன சேர்ந்த ரவி சன்னியாசம் வேணும்னானே, நான் கூட அனுப்பிச்சேனே என்ன அப்படின்னும் பொழுது அப்போ சொல்கிறார், இத்தாலியிலிருந்து கேத்ரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்தா, அந்த பெண்ணை வந்து ரவி பார்க்குற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது, அவளோடு என்னாச்சோ தெரியல, பத்தின்றது கல்யாணத்தில் போய் முடிஞ்சிடுத்து பெரியவா அப்படின்னு உடனே பேப்பரில் செய்தி வந்திருக்கு பாருங்க, ஒரு இத்தாலிய பெண்ணை மணந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உடனே பெரியவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, அவனுக்கு சமூக அழுத்தத்தினால தான் வந்தது, வந்தது எப்படி வந்ததோ அதே மாதிரி ஒரு அவனுக்கு வந்து வாழ்க்கை சமூகத்தினால அவனுக்கு வர வேண்டியது வரவும் அந்த அழுத்தம் போகவும் திரும்ப வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டான். சன்னியாசத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டான். அதாவது அது வந்து கையாலாகாதவா, வந்து அதாவது விரக்தியானவா, மற்றவாள்லாம் வந்து ஒதுங்குற இடங்கிற மாதிரி நினச்சிட்டான் அவன், அவனுக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சுட்டுருப்பான் அப்படிங்கிறார். அப்போ சொன்னார், அவள் தெரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ, நீங்கள் தெரிஞ்சுண்டு உடனே சன்னியாசம் கொடுக்காம அவரை நீங்கள் திசை திருப்பி விட்டது பாருங்கோ, அதை நாங்கள் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாகிட்ட மற்றவா சொல்கிறான். இது பெரியவார் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதன் மூலமாக நமக்கு பெரியவர் எவ்வளவு நிதானமானவர், எதை எப்போ யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிந்தவர் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய சாட்சி. அடுத்து அவருடைய நெடிய யாத்திரையில் பண்டரிபுரத்தில் தங்குறார். பண்டிதர்கள் அங்கே வந்து நிறைய பேர் தங்குறா. பண்டரிபுரம்னு சொன்ன உடனே ஜெய ஜெய விட்டலா,
பாண்டுரங்க விட்டலா பண்டரிநாதா விட்டலா அப்படிங்கிற அந்த பக்தி முழக்கம் நம்ம காதில் எதிரொலிக்கும். பக்தி வந்து பரவசமாகவும் பளபளப்பாகவும் பேரொளியோடும் இருக்கக்கூடிய ஒரு தலம். இந்த பாரத தேசத்தில் வந்து எத்தனையோ தலங்கள், அதில் வந்து நிகரில்லாத ஒரு தலம் வந்து பண்டரிபுரம். வாழ்நாளில் காசியில் ஒரு தடவையாவது குளிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அது நிறைய கோட்பாடுகளை வைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அதில் பண்டரிபுரத்துக்கு ஒரு தடவையாவது போய் அந்த விட்டலனை சேவிக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம அதை செய்யணும். அப்படிப்பட்ட ஸ்தலம் அங்கே. பண்டிதர்கள்லாம் வந்து பெரியவாளோட உட்காந்து பேசின்னு இருக்கும் பொழுது ராமாயணத்தை பற்றியும் பேச்சு வருகிறது, மகாபாரதத்தை பற்றியும் பேச்சு வருகிறது. அப்போது மகாபாரதத்தில் வியாசர் எழுதின ஒரு ஸ்லோகம், அதாவது யுத்தம் நடக்கிற கட்டம், பாண்டவர்கள் வந்து அஜ்ஞாதவாசம் பண்ணின்னு இருக்கா, அது அதில் வந்து மாறு வேஷத்தில் இருக்கா ஒவ்வொருத்தரும், துரியோதனன் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுதான் அஜ்ஞாதவாசத்தினுடைய தன்மை. அந்த நிலையில் துரியோதனன் வந்து போருக்கு வரான். அப்போது இவா ஒளிந்துட்டு இருக்கிற அந்த ராஜாவோட சேர்ந்துட்டு ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணி துரியோதனனோட இவா மோதரா. அப்போ வந்து அர்ஜுனன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அரவாணி வேடத்தில் இருக்கான், வேஷத்தில் தான் இருக்கானே தவிர அவன் குணம் இருக்குல்ல, அவனோட வீரம் அதெல்லாம் எதுவும் மாறலை. அவன் அந்த நாட்டு ராஜாவுக்கு பக்கபலமாக இருந்து போர்க்களத்தில் வந்து இப்படி அம்பு போடணும் இப்படி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அவருக்கு உதவி செய்து அந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். அப்போது அந்த யுத்தத்தில் துரியோதனன் சார்பாக பீஷ்மரும் களத்தில் நிற்கிறார், எதுக்க நிற்கிறார். அப்போது அந்த இந்த கட்டத்தை வியாசர் வந்து ஒரு பாடல் மூலமாக சொல்கிறார். அந்த பாடல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது நதீஜலம் கேசவனாரி கேது நாகா பயோ நாம நகர் நாம நகாரீஷினு அப்படிங்கிறது அந்த நாலு வரி சமஸ்கிருதத்தில் ஆன வரிகள். நதிஜலம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நேராக ஒரு பொருள், மறைமுகமாக ஒரு பொருள். நதிஜலம் அப்படின்னு சொன்னால் நதியில் நீர் ஓடுகிறது. கேசவனம் அப்படின்னு சொன்னால் தலையில் வந்து காடு போல முடி கொண்டவன். அரி அப்படின்னு சொன்னால் அதன் எதிரியானவன். கேது கையில் கத்தியோடு நிற்கிறான், கத்தியோடு வந்துள்ளான் அப்படின்னு ஒரு பொருள். இப்படி ஒரு பொருளை அங்கே இருக்கக்கூடிய சமஸ்கிருத பண்டிதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெரியவர்கிட்ட சொல்கிறார். உடனே கேட்டுட்டு சொல்கிறார், இது வந்து மேலோட்டமாக பார்த்தால் தெரிகிற பொருள், ஆனால் உண்மையான பொருள் என்னென்னா அந்த களத்தில் பீஷ்மரும் துரோணரும் பேசிக்கொள்கிறா. அப்போது பீஷ்மர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார் என்ன பொருளில் சொல்கிறார் தெரியுமா, நதீஜ அப்படின்னு. அதாவது துரோணர் சொல்கிறார், யாரை பார்த்து இவரை பார்த்துட்டு எதிரில் இருக்கிறவனை பார்த்தாக்கா எனக்கு வந்து அர்ஜுனன் மாதிரி தெரிகிறது, எதை வச்சு அப்படின்னு சொன்னால் நதீஜ யார், கங்கையின் புதல்வரே, பீஷ்மர் கங்கையின் புதல்வர் சொல்கிறார். லங்கேச லங்காதிபதி ராவணனுடைய வனத்திற்கு, அசோக வனத்திற்கு சத்ருவான அந்த வனத்துக்கு சத்ரு அனுமான் தான் அவன் தான் தீயை வச்சு கொளுத்துறான், அதனால் அதை சொல்கிறார். லங்காதிபதி ராவணனுடைய அசோக வனத்திற்கு சத்ருவான அனுமனை தன்னுடைய ரதத்தில் கொடியாக உடையவன் யார் அப்படின்னு சொன்னால் அது அர்ஜுனன். அவன் வந்து அசைவற்ற மலைகளின் சத்ருவான இந்திரனுக்கும் புதல்வன், அவனை போல் எனக்கு தெரிகிறது அப்படிங்கிறது தான் துரோணர் இந்த இடத்துல சொன்ன அந்த ஸ்லோகத்துக்கான உண்மையான பொருள். அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் அந்த பொருளை சொல்லாமல் மாற்று பொருளை சொல்லும் பொழுது துரோணர் சொன்ன அந்த உண்மை பொருளை இந்த இடத்தில் பெரியவர் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சத்சங்கம் பெரியவா வந்து நாலு பண்டிதர்களோடு சேரும் பொழுது அங்கே நடக்கிற விவாதங்கள், அங்கே நடக்கிற பேச்சுக்களில் இந்த மாதிரி நுட்பமான பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிய வந்த ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.